நண்பர்களே, ஹிட்மேன் ரோஹித் சர்மாவுக்கு நடந்த மாதிரியே வந்து ஒரு எல்பிடபிள்யூ பெரிய அளவில் வந்து பங்களாதேஷுக்கு எதிரான போட்டியிலையும் வந்து சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல பேட் பிடிச்ச இந்திய அணி வந்து 314 ரன்கள் அடிச்சிருப்பாங்க. அடுத்து விளாண்ட பங்களாதேஷ் அணி வந்து முடிஞ்ச வரைக்கும் டஃப் கொடுத்துருப்பாங்க, 286 ரன்களுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அணி வந்து 28 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு செமிஃபைனலுக்கு வந்து ரெண்டாவது அணியாக வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. இந்த போட்டியின் போது பார்த்தீங்க அப்படின்னா, தோனியை வந்து ஓய்வுக்காக வந்து விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா பெவிலியன் வரைக்கும் வந்து அனுப்பியிருப்பார். அந்த மாதிரி தோனி வந்து வெளியில் போனவுடனே ரிஷப் பண்ட் வந்து கீப்பராக வந்து நின்றுப்பார். 12th ஓவர் 2nd பால் பார்த்தீங்க அப்படின்னா ஷமி வந்து வீசியிருப்பார். அந்த பாலில் வந்து சௌமியா சர்க்கார் வந்து பேட் பிடிச்சிருப்பார். சௌமியா சர்க்காருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பால் போயிட்டு காலில் பட்டிருக்கும், எல்பிடபிள்யூ வந்து முறையிட்டு இருப்பாங்க. நான் நடுவர் வந்து எல்பிடபிள்யூ கொடுக்கல. உடனே வந்து ஷமி மற்றும் ரிஷப் பண்ட் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு அவுட்டா நாட் அவுட்டா எங்கே பட்டுச்சு அப்படின்னு விராட் கோலி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அதன் பிறகு வந்து ரிவ்யூவும் வந்து எடுத்திருப்பார். ரிவ்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து ரோஹித்துக்கு வந்து பால் வந்து பேட்டில் பட்டுச்சா பேட்டில் பட்டுச்சா அப்படின்னு தெரியலையோ, அதே மாதிரியே வந்து திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பட்டுச்சுன்னு பெரிய ஒரு குழப்பம் வந்து நீடிச்சிருந்துச்சு. பெரும்பாலும் வந்து பால் வந்து பேட்டில் படாத மாதிரி தான் வந்து இருந்திருக்கும். ஆனால் மூன்றாவது நடுவர் பார்த்தீங்க அப்படின்னா நாட் அவுட் அப்படின்னே வந்து தீர்ப்பு கொடுத்துருப்பாரு. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து நடுவர்கள்கிட்ட போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து முறையிட்டு விவாதம் பண்ணியிருப்பார். இதனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு பரபரப்பு வந்து ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தோனி பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ஆடுகளத்துக்குள்ளே வந்திருப்பார். அவர் திரும்ப ஆடுகளத்துக்குள்ளே ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது ரசிகர்கள் வந்து பெரிய அளவில் உற்சாக வரவேற்பு வந்து கொடுத்துருப்பாங்க. நடுவரால் பார்த்தீங்க அப்படின்னா சௌமியா சர்க்காருக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்கும். இருந்தாலுமே ஹர்திக் பாண்டியா ஓவரில் வந்து 33 ரனில் அவர் வந்து அவுட் ஆயிருப்பார். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.